பாய் கலிலு தூங்குறங்க. தமிழ்நாட்டில் இருக்கிற எல்லா நாடக நலிந்த கலைஞர்களுக்கும் வந்து தனிய நடிகர் சங்கத்தில் வந்து மாத ஓய்வூதியம் கொடுத்துட்டு இருக்காங்க. அது வந்து சேலம் மாவட்டத்தில் மட்டும் 35 பேர் கொடுக்குறாங்க. இப்போ 60,000 ரூபா அது மட்டும் மாசானா தனியாக வருது. அது மட்டும் இல்லாமல் முதல் முறையாக இந்த அணி நிர்வாகத்துக்கு வந்ததுக்கு அப்புறமா உடல் உறுப்பு பாதிக்கப்பட்டவங்களுக்கு, செயல்பட முடியாமல் பாதிக்கப்பட்டவங்களுக்கு தனியாக இந்த அணி வந்து ஒரு தீர்மானம் போட்டு மாதம் 3,000 ரூபா பணம் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. வருடந்தோறும் படிக்கிற வாரிசுகளின் பிள்ளைங்களுக்கு கல்வி உதவித்தொகையை கொடுத்துட்டு இருக்காங்க. அதே மாதிரி திருமண உதவித்தொகை, கர்ப்பிணி பெண்களுக்கு அவசர தேவைக்கான உதவித்தொகை, ஒரு உறுப்பினருடைய குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கு உடல்நிலை பாதிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி சொன்னால் அவங்களுக்கு என்ன சிகிச்சை வேணுமோ அதுக்கான உதவியை உடனே ஏதாவது ஒரு மருத்துவமனையை பிடிச்சி அங்கே சேர்த்து உடனே அதை சரி பண்ணி கொடுத்துட்றாங்க. இது போல உதவிகள். அதே போல் இறந்துட்டாங்கன்னா உறுப்பினர்கள் அவங்க இறுதிச் சடங்கு செலவுக்கு ஒரு நாடகாரன் செத்து போயிட்டான் அப்படின்னா அவனை எடுத்து போடுறதுக்கு 10 பைசா இல்லாம தடுமாறிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி வரைக்கும் 5,000 வந்து 10,000 கார்த்தி சார் உயர்த்தி கொடுத்துருக்காரு. ஒவ்வொரு விஷயமும் கார்த்தி சார் வந்து என்னைக்குமே லேட் பண்ணதே இல்லை. நாங்கள் நிறைய வாட்டி கேட்டுருக்கிறோம் சார், ஏதோ இந்த அர்ஜென்டான இந்த அமௌண்ட் சார், இந்த உடம்பு இல்லை ஏதோ ஒன்று கேட்டோம்னா இமிடியட்டாக ஒரு 10-20 நிமிஷத்தில் அக்கௌண்ட்ல அமௌண்ட் வந்துடும். உடனே அவங்க வீட்டில் கொண்டு போய் அமௌண்ட் கொடுக்க சொல்லிவிடுவாரு. அந்த மாதிரி இந்த நிர்வாகம் வந்த வாட்டி தான் நாடக நடிகர்களுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு புத்துணர்வு, ஒரு பொற்காலம் கிடைச்சிருக்கிறது. இது உண்மை, யாராலும் மறுக்க முடியாத ஒரு விஷயம். அதை வந்து நாங்கள் பதிவு பண்ணுறோம் இந்த இடத்துல. கார்த்தி சாருக்கு, விசா சாருக்கு, நாதர் சாருக்கு, கருணாஸ் அண்ணன், பொன்னண்ணன் சாருக்கு, மற்ற நிர்வாகிகள், செயற்குழு உறுப்பினர்கள், நியமன செயல் உறுப்பினர்கள் எல்லாத்துக்கும் நாங்கள் வந்து ரொம்ப ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். மீண்டும் மீண்டும் இவங்க தான் வருவணும் வருவாங்க. இவங்களை தவிர வேற யார் வந்தாலும் நிர்வாகம் சரி இருக்காதுங்க. இல்ல யாரும் வராது, வராதுல்ல, வந்தாலும் முடியாது, வர வேணாம். இவங்க மிகப்பெரிய மலேசியாவில் பார்த்தா விசால் சார் அப்படியே எல்லா வேலையும் முடிச்சுட்டு கடைசியில் அப்படியே ஓடி போய் அப்படியே அந்த கிரவுண்ட்ல படுக்கிறாரு. அந்த அளவுக்கு டயர்டு. யாருக்கும் ஒரு சின்ன மரியாதை குறைவு ஏற்பட்டுருமோ அப்படின்னு. அதே மாதிரி கார்த்தி சார் உட்காரவே இல்லை, உட்காராம அவ்வளவு வேலை பார்த்தாரு. அதே மாதிரி கிரிக்கெட் அவர் எல்லாம் நடக்கிறது. இந்த அதே மாதிரி எல்லா நடிகர்கள் கலந்துகிட்ட எல்லா நடிகருக்கும் எங்க சேலம் மாவட்டம் மூலமா நாங்க தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். ஏன்னா இந்த கட்டடங்க, இந்த கட்டடத்துக்கோசரம், நடிகர் சங்கத்துக்கோசரம் எல்லாரும் வந்து கலந்துகிட்டவங்க எல்லாத்துக்குமே என்னுடைய தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். உறுப்பினர் இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த இறுதிச் சடங்கு பணம் வாங்குறதுக்கு அவங்க வீட்டுல டெத் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணணும், வாரிசு சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி புக் எல்லாம் கொண்டு போய் கொடுத்தா தான் அந்த 5,000 ரூபாய் கொடுத்துக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இந்த நிர்வாகம் வந்ததுக்கு அப்புறம் ஒரு உறுப்பினர் இறந்துட்டாருன்னு தகவல் போனால் அடுத்த நிமிஷமே மேலாளர்கிட்ட சொல்லி அந்த மாவட்டத்து பொறுப்பாளர் யாருன்னு சொல்லி அவர் அக்கௌண்ட் வங்கி கணக்கு பணத்தை செலுத்தி முதல்ல போய் அவருக்கு பணத்தை கொடுத்து இறுதி சடங்கு வேண்டிய உதவி வேற என்ன வேணுமோ கேட்டு சொல்லுங்க அப்படின்னு பண்ணி கொடுத்துட்டு இருக்கிறாங்க. இந்த நிர்வாகம் டெத் சர்டிஃபிகேட் கொடு, வாரிசு சர்டிஃபிகேட் கொடுன்னு சொல்லி தொந்தரவு கொடுக்கறதில்ல. அடுத்து இந்தியாவிலேயே நடிகர்கள் சங்கம், நடிகர் சங்கன்றதுக்கு இவ்வளோ ஒரு ஓன் பில்டிங் எந்த ஸ்டேட்லையுமே கிடையாது. நீங்கள் வந்து ஓப்பன் ஸ்டேட்மெண்ட் இதை நீங்கள் யார் வேணாலும் செக் பண்ணி சொல்லுங்கள், யாருக்குமே கிடையாது. நான் எனக்கு தெரிஞ்சு இந்தியாவில் யாரும் இல்லை. நான் ஆந்திராவில் போயிருக்கேன், கர்நாடகா போயிருக்கேன், நான் பார்த்துருக்கேன், கேள்விப்பட்டிருக்கேன். பட் வந்து யாருக்குமே நடிகர்கள் வந்து ஓன் பில்டிங் கிடையவே கிடையாது. இதுதான் இது வந்து ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் நீங்கள் ஏதாவது இருந்தால் கேளுங்க. விஷாலுக்கும் கார்த்திக்கும் திருட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டு பேரும் யாருக்குமே அது இருக்கிற நிர்வாகிகள் யாருமே திருடுங்கிற எண்ணமே இல்லை. அந்த மாதிரி அவசியமும் இல்லை. இந்த பதவி கூட யாருமே ஆசைப்பட்டு ஏத்துக்கிட்ட பதவி இல்லைங்கிறத பதிவு பண்றேன். அவசியம் இது கேளுங்க. இது நீங்க இந்த மாதிரிலாம் கேள்வி கேட்டு விஷாலையும் கார்த்திகையும் யாரும் புண்படுத்திடாதீங்க. ஏன்னா அவங்க வந்து தன்னுடைய நேரத்தை விட்டுட்டு இதுக்காக பொது வேலைக்காக உழைக்கிறாங்க, சொந்த பணத்தை போட்டு. இதுவரைக்கும் நான் வந்து இந்த நடிகர் சங்கத்துக்கு எத்தனையோ மீட்டிங் கூப்பிட்டீங்க, ஒரு மீட்டிங் கூட நான் பெட்ரோலுக்கு காசு வாங்கலை, இல்லை யாருமே வாங்கலை, 23 பேரும் வாங்கலை. அவங்களும் யாரும் வந்து சொந்த காசு போட்டு தான் செஞ்சுட்டு இருக்கோம். இதுக்கு முன்னாடி இருந்தவங்க எல்லாம் வந்து எப்படின்னா வந்தது போனது கூட காசு வாங்க, வட போண்ட பச்சுக்கெல்லாம் காசு எழுதுவாங்க. அதெல்லாம் இங்கே கிடையவே கிடையாது. அது வந்து எல்லாம் பெரியவங்க பேசுகிறாங்க, கருத்து நிறையா சொல்லுவாங்க, கருத்துலாம் ஆளுக்கு ஒரு கருத்து இருக்கும். இப்போ எங்களுக்கு பில்டிங் நல்லபடியாக வேலை ஆகிட்டு இருக்குது, நல்லபடியாக திறப்புலாம் திரையுலகத்தில் இருக்கு. பெரியவங்க ஒத்துழைக்கணும், அரசாங்கம் ஒத்துழைக்கணும், இது பெரிய விஷயம். விஷால் ஒன்று சொல்கிறாருன்னா அதை வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணுறதுக்கு எல்லாரும் கை கொடுத்து வரணும். அது வந்து தயாரிப்பாளர், நீங்கள் சொல்கிறது வந்து தயாரிப்பாளர், இது இங்கே இல்லை. இருந்தாலும் நான் அதுக்கு பதில் சொல்கிறேன். இல்லை, தமிழக அரசுக்கு நம்ம தலைமை இருக்க தமிழக அரசுக்கு நான் இது மூலமாக சொல்கிறது என்னன்னா, நீங்கள் கேட்குறதுனால சொல்கிறேன், இது ஒழிக்கணும்னா அரசாங்கத்தால் மட்டும்தான் முடியும். தயவுசெய்து அரசாங்கத்துக்கு வந்து கண்டிப்பாக ஒரு நடவடிக்கை எடுக்கணும். எல்லா பஸ்லையும் ஓடுது, புது படம் பஸ்ல ஓடுது, தயாரிப்பாளர்லாம் சாவறான், அதுக்கு என்ன பண்ணலாம்? யாராவது நீங்க வந்து பார்க்காம நிறுத்துறீங்களா?
யாராவது பார்க்காம நிறுத்துவீங்களா? திருட்டு வீசிட்டு பார்க்கக்கூடாதுன்னு யாராவது முடிவு பண்ணுறீங்களா? பார்த்துட்டு இருக்க எல்லாரையும் நான் கேட்குறேன். அதெல்லாம் எல்லாருடைய உழைப்பு, ரத்தம், கஷ்டம். நானும் படம் வீடை விற்றுட்டு போய் படம் எடுத்தேன். சேலத்துக்கு வீடை விற்றுட்டு படம் எடுத்தேன். ஒரு அஞ்சு நிமிஷம் ஓடுற காட்சி எடுக்கிறதுக்கு அந்த எழுத்தாளன் உட்காந்து எத்தனை நாள் கஷ்டப்படுறான் அப்படிங்கறத யாரும் உணர்றது. சரி, அது விடுங்க. நடிகர் சங்கம் நல்லா வரணும், அவ்வளவுதான் கேள்வி. அதுதான் பதிலுங்க. கொடுத்துருக்காங்க. நிர்வாகம் மிக சிறப்பாக இருக்குது, அது எங்களுடைய சந்தோஷம் தான். அவங்களுக்கு நாங்கள் ரொம்ப தேங்க்ஸ் சொல்லிக்கிறோம். இதான் மலேசியா அந்த கிரிக்கெட் இதெல்லாம் இவ்வளோ தூரம் நடிச்சு அந்த இடத்துல வந்த நடிகர்கள் எல்லாத்துக்குமே எங்களுடைய தேங்க்ஸ் சொல்கிறோம். ஏன்னா ஒரு கார்டு உறுப்பினர் இருக்கிறவங்களுக்கும் அதே பொறுப்பு தான் அவங்களுக்கும். அதே மாதிரி இந்த பதவி அவங்க ஆசைப்பட்டு வரலங்கிறது பகிரமாக பதிவு பண்ணுறோம். ஆமாம், அவசியம். ஏன்னா இவங்க அந்த பொறுப்பில் இருந்தால்தான் எந்த ஒரு தடையும் இல்லாமல் கரெக்டாக கட்ட முடியும் அப்படிங்கிறது. அதுலேயும் இடையில கேஸை போட்டு அதை இதையும் போட்டுக்கிட்டு அதையும் லேட் ஆகிடுச்சு. இல்லைன்னா இந்நேரம் தடையில் அதுலேயும் என்னென்னா ஒரு சங்கட்டம் என்னன்னா உறுப்பினர்களே அந்த தடைக்கு உதவி பண்றாங்களேங்கிறது எனக்கு விஷயம். கட்டணம் ஓபன் ஆயிருக்கும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா நடிகர்களும் வந்து இந்த அணிக்கு தான் ஆதரவாக இப்போ இருக்கிறாங்க. நாடக நடிகர்கள் ஏன் எதிர்த்து நிற்கிறவங்களுக்கு உதவி செய்யவோ எதிர்த்து நிற்கணுங்கிற மனநிலையில் இல்லை. குறுக்கு இருக்கிற ஒரு சிலர் வந்து அவங்க சொந்த ஆதாயத்துக்காக வந்து மற்றவங்களை தூண்டி விட்டுக்கிட்டு இந்த வேலையை பார்த்துட்டு இருக்கிறாங்களே ஒழிய, ஒட்டு மொத்தமாக தனிய நடிகர் சங்கத்தில் இருக்கிற உறுப்பினர்கள் அனைவரும் இந்த அணி தான் வேணும் அப்படிங்கிற முடிவில் உறுதியாக இருக்கிறாங்க. அவர் தனி மனித கோபம், அது வந்து அவர் அவர்கிட்ட தான் கேட்கணும். நீங்கள் உதயிட்ட தான் கேட்கணும், நான் என்கிட்ட கேட்கக்கூடாது. இல்லை, அவர் கூட அப்புறம் பேப்பர் பேட்டில் கூட கொடுத்துருக்காரு. அவர் மேலே எந்த குறையில் ஃபோன் எடுக்கலங்கன்னு கோச்சுட்டாரு. இல்லை 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 இல்லை, அவர் ஃபோன் எடுக்கலங்க. அவரும் என்னோட நண்பர் தான், உதயாவும் என்னோட நண்பர் தான். உதயா கூட நான் எல்லாருக்கும் உதயாக்கும் சொல்கிறேன், உதயா இந்த தடவை விட்டு பேசாத, இதை பற்றி பேசாத, விட்டால் கட்டடம் வந்துடும் அவ்வளோதான். அதுக்காக சொல்கிறேன், உதயாவுக்கு ஸ்ட்ரைட்டாக சொல்கிறேன் சார். என்ன எனக்கு தெரிஞ்சு ஒரு 6 months, ஏன் 3 months சொல்லிட்டு அவங்க கேள்வி கேட்பாங்க? 6 months விஷாலோட கல்யாணம் அங்கே தான் நடக்க போகுது, அதுதான் சொல்லிட்டு இருக்காரு. கண்டிப்பாக அது முடிஞ்சு அங்கே தான் நடக்க போகுது, அதனால அது ஒன்றும் பிரச்சனை இல்லாமல் வேற விரைவில் கட்டணம் முடிக்கப்படும். பட் ஆனால் அது எந்திரிச்சு நிற்குது, அது வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், சென்னையில் வந்து பார்த்தவங்களுக்கு தெரியும், உங்களுக்குலாம் தெரியும். நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன், நான் வந்து மாதத்துக்கு ஒரு தடவை எட்டி போய் பார்த்துட்டு தான் இருக்கேன், வாரத்துக்கு ஒரு தடவை பார்த்துட்டு தான் இருக்கோம். அதனால கான்ஃபிடென்ட்டாக சொல்கிறேன், இவ்வளோ கட்டட கட்டும் போது கூட அதுங்க பண பிரச்சனைகள் இருக்கு. அதில் கூட நாடக நடிகர்களுக்கோ வெளியிருக்க நடிகர்களுக்கோ எந்த ஒரு உதவியும் நிறுத்தாம, கல்வித்து உதவித்தொகை, மற்ற மருத்துவ உதவிகள் வந்து எல்லாமே எதுவும் நிறுத்தாம கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கு அங்கே கட்டடத்துக்குள்ள அவ்வளோ பண பிரச்சனை இருக்குது இப்போ இருக்கிறதுனால எதுவுமே நிறுத்தல, எல்லாம் தெளிவாக சொன்ன டேட்டுக்கு வந்து கொடுத்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கும் எங்களுடைய நன்றி தெரியப்படுத்திக்கிறோம். இல்லை, எல்லாம் விரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க. முதல்ல வந்து என்ன பண்ண போகிறாங்க இவங்க வந்து செய்வாங்களா இல்லையா, இப்போ ப்ரே ப்ளே ஒரே ப்ளே கிரௌண்டாக இருக்குது அப்படின்னு நினச்சாங்க. இப்போ இவங்க ஆட்டோமேட்டிக் ஜெயிச்சாச்சு, ஃபுல்லாக கட்டணம் 90% வந்துருச்சு, இன்னொரு 10% தான். அதனால் இப்போ அந்தளவுக்கு யாரும் எல்லாமே எதிர்த்தவங்க திட்டினவங்க எல்லாருமே இப்போ இவங்களை பார்த்து வாழ்த்துறாங்க. பரவாயில்ல, சூப்பராக கட்டிட்டு இருக்கிறாங்க, அருமையாக இருக்குது, ஓகே தண்ணி ஓகே ஓகேன்னு எல்லா நிர்வாகம் நிர்வாகம் சிறப்பாக நடந்துகிட்ருக்கு. இதில் வந்து மாற்றுக்கிறதுக்கு இடம் இல்லை. அதனால் எதிர்த்து நிற்கிறது, இந்த பரபரப்பாகிறதெல்லாம் ஒன்றும் கிடையாது, இருக்காதுன்னு நான் நினைக்கிறேன். டோட்டலாக இந்த அன்னைக்கு தான் இப்போ இருக்கும் நிர்வாகம் தான் எங்களுக்கு தேவை. ஏன்னா எதிர்த்து நிற்கிறேன் அப்படி இப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருக்கும் நான் ஒரு தாழ்மையான வேண்டுகோள் என்னென்னா, நிறைய மாற்றங்கள் செஞ்சு அவங்க எல்லாருக்குமே அட்ரஸே இல்லாதவங்களுக்குலாம் அட்ரஸ் கொடுத்துருக்காரு. அது அவர் பண்ணது எல்லாமே, இந்த குரூப் பண்ணது எல்லாமே மிகப்பெரிய சாதனை. அந்த சாதனையை யாராலையுமே செய்ய முடியாது. இதுக்கு முன்னாடி இருந்தவங்க செஞ்சுருக்காங்கன்னா அது அந்த காலகட்டத்தில் அது பெரிய சாதனையாக இருக்கும். இப்போது அட் ப்ரெசண்ட் விஷால் அணியினர் செஞ்சது, நாசர் தலைமையிலான விஷால் அணியினர் செஞ்சது வந்து மிகப்பெரிய சாதனை. அதை யாராலையும் மறுக்க முடியாது. மறுபடியும் ஓட்டு போட்டுக்கன்னு கேட்கறதுக்காக தான் வந்திருக்கோம். இங்கே இருக்க சேலம் நாடக நடிகர் சங்கம் நம்ம கலையின் மூலமாக அவங்களெல்லாம் கேட்கறது வந்துருக்கோம். அதுதான் மேட்டர். நீங்கள் ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கறதுக்கோசரம் 75 லட்சம் ரூபா கொடுத்துருக்காரு கார்த்தி. இவர் விஷால் சார் பணம் 25 லட்சம், ரெண்டு பேருக்கு 1 கோடி ரூபா இப்போ கூட கொடுத்துருக்காங்க உழைப்பான அந்த அமௌண்ட். இந்த சேலத்தில் செய்த உதவிகள்னு சொல்கிறீங்களா? நம்ம அணி அது நீங்கள் தான் சொல்லணும், யாராவது ஒருத்தர் சொல்லுங்கள். பஸ் எல்லாருக்கும் வணக்கம். இது வந்து எதுக்கு வந்திருக்கேன்னா, என்னென்னா வர 23ஆம் தேதி வந்து நடிகர் சங்கத்தில் எலெக்ஷன் நடக்க போகுது. அது நாசர் தலைமையிலான அண்ணா நாசர் தலைமையிலான விஷால் கார்த்திக் அணி வந்து மறுபடியும் போட்டிடுறாங்க. அதில் நான் செயற்குழுக்கு நிற்கிறேன். இன்னும் 23 பேர் நிற்கிறாங்க. என்னென்னா நான் என்ன சொல்ல வரேன்னா, ஏற்கனவே வந்து இருந்த அணி வந்து விஷாலுக்கு முன்னாடி இருந்தவங்க வந்து அந்த நடிகர் சங்கத்தோட இடத்த வந்து அடமானம் வச்சுட்டு போயிட்டாங்க. 99 வருஷம் லீஸுக்கு வச்சுட்டு போயிட்டாங்க. அதை வந்து விஷால் அணியினர் வந்து போய் மீட்டதே முதல் வெற்றி. மீட்டு அது மறுபடியும் அதில் ஒரு கட்டடம்
இவ்வளோ பெரிய கட்டடம் வந்து கட்டினது வந்து ரெக்கார்ட் பிரேக், அது யாராலையும் திருப்பி செய்யவே முடியவே முடியாது. ஏன்னா அந்த கட்டடத்தை வந்து நான் வந்து 91 பார்த்துட்ருக்கேன். அந்த கட்டடத்தில் வந்து நான் டான்ஸ் பயிற்சி அங்கே நடக்கும், அதுக்கப்புறம் ஃபைட் கிளாஸ் நடந்துகிட்ருக்கோம். நான் போய் காலையில் 6 உள்ளே போயிட்டு 10 வெளியே வருவேன். அப்போலேருந்து எனக்கு அந்த கட்டடம் தெரியும், பழைய கட்டடம். அதை இடித்ததே தவறு ஃபஸ்ட்டு, இதுக்கு முன்னாடி இருந்தவங்க. அதுக்கப்புறம் இப்படி இடமாகி அதுக்கப்புறம் இப்போ வந்து விஷாலால் இப்படி ஒரு கட்டடம் வந்து ஸ்ரீநகரில் வரப்போகுதுங்கிறது மிகப்பெரிய மறுக்க முடியாத உண்மை. அது வந்து யாராலையும் மறுக்க முடியாது, எல்லா நடிகர்களுக்கும் தெரியும், அதனோட அருமை தெரியும். ஏன்னா அது எம்ஜிஆர் சிவாஜி காலத்துலேருந்து அது எல்லாருக்கும் தெரியும். மறுபடியும் இந்த எலெக்ஷனில் வந்து விஷால் சார் நிற்கிறாரு, நாசர் சார் நிற்கிறாரு, கார்த்திக் சார் நிற்கிறாரு. அதுக்கு வந்து எல்லாரும் வந்து ஒத்துழைக்கணும்,